tane çiftler ama. அலங்காநல்லூர் பஸ் போயிடுச்சாங்க. தெரியலையம்மா. கடைசி பஸ் கூட போயிடுச்சுன்னாங்க. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. ரொம்ப பயமா இருக்கியா? எங்கேயாவது இன்னைக்கு ஒரு ராத்திரி. ஒரு நிமிஷம்மா. ஹலோ சித்தப்பா. சொல்லு. இன்னைக்கு என்னால வர முடியாது சித்தப்பா, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சோ நாளைக்கு வந்துடுறேன். சரி. இப்ப சொல்லுமா. இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு மட்டும் எனக்கு இங்க எங்கேயாவது இடம் கிடைக்குமா? எனக்கு இந்த ஊரு புதுசு. அப்படியா? எங்க வீட்டுக்காரர் என்ன இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் வரவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஹோட்டல்ல தங்குறியாமா? நான் தனியா குழந்தையோட. ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற இடம் அது வறண்டவா இருந்தாலும் பரவாயில்லங்க. பக்கத்துலதான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குமா, ஆனா இன்னும் அங்க வர்க்க முடியல. நீ வந்தா காலையில நான் உன்ன பஸ்ல ஏத்தி விட்டுறேன். தேங்க்ஸ்ங்க ஐயா, கடவுள் மாதிரி வந்தீங்க. போகும்போது பாப்பாக்கு பால் வாங்கணும். சரி பரவாயில்லம்மா, போற வழியில வாங்கிக்கலாம். வாமா வாமா. வாமா. இதுதான் என்னோட கெஸ்ட் ஹவுஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கலாமா? எதுக்கும் பயப்படாத. இந்த அளவுக்கு அன்பா என்கிட்ட யாராவது பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்ததும் எங்க வீட்டுக்காருக்கு எம்எல்ஏ இருந்த அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. என்னை எப்படியாவது ஒதுக்கிடணும்னு பாக்குறாரு. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆகட்டும்மா, இந்த டவல் தரம் வாங்க. ஹாய் புஜ்ஜிக்குட்டி சிக்கலு. புஜ்ஜிக்குட்டி என்னடா? ஹலோ. வணக்கம்ணா, நான் சுப்பு பேசுறேன். சொல்றா. இந்த பாரா, இன்னைக்கு யாரும் இங்க அனுப்பிச்சிடாத. என்னாச்சுண்ணா? இன்னைக்கு ஒரு பறவை தானா வந்து நம்ம கூண்டுல சிக்கி இருக்கு. என்னடா குளிக்கலாம் அப்படின்னு? என்னம்மா அந்த காயம்? அது ஒன்றும் இல்லை. என் மாமியாருக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி. எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. அழாதம்மா. ஒரு
மாசத்துக்கு முன்னாடிதான் இதோ இங்க சூடு வச்சாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் விடக்கூடாதுமா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, குழந்தையும் பெத்துக்கிட்டேன். ஆனா சுகத்தை முழுசா அனுபவிச்சதில்லை. நானும் மனுஷி தானே, எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல. ஏன் இருக்காது? ஆசை எல்லாம் ஆம்பளைங்களுக்கு தான் இருக்குமா? சரி சரி, பொம்பளைங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்க கூடாதா? கொஞ்சம் சும்மா ர, நீங்களே சொல்லுங்க. என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வரணுமா? ஐயோ சரிம்மா, நான் பாத்துக்கறேன். சரிம்மா, அழாத. பாப்பாக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிடுறேன், நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, இனிமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் குளிப்பேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. விடுங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் குளிச்சுக்கிறேன்னு. 1 வருஷம் ஆகுது, எனக்கும் ஆசை இருக்காதா? நீங்க சீக்கிரமா வந்தா போங்க. உடனே வந்துடுறேன். கார்த்திக் சீக்கிரம் வா. லல 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 லல. எங்க? அந்த ரூம்ல இருக்கு. அங்கயா? சரி. கதவை திறங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? பரவாயில்ல, நமக்கு தேவைப்படுது. என்ன விளையாடுற? கதவை தர. ஏய் உங்ககிட்ட தான் கதவை தர, கதவை தர. இந்த பாருமா, விளையாண்டது போதும், கதவை தர. போயிடலாம் வா. டியர் ஆபீசர்ஸ், நம்ம சிட்டியில ட்ரக்ஸ் ரிலேட்டட் அஃபென்சஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போன பல கோடி ரூபாய்க்கு கஞ்சா விற்கப்படுதுன்னு தகவல் வந்திருக்கு. பச்சை பசையில் என காட்சி அளிக்கும் இடங்கள், உயரமான மலைகள், இப்படிப்பட்ட இடத்தில் பயிரிடப்படுகிறது கஞ்சா செடிகள். பச்சை பசையில் என இருக்கும் இடத்தை மாஃபியா குறிப்பைத்துள்ளது. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஜெபிக்க ரட்சிப்பாயாக. கஞ்சா சாகுபடி செய்யும் இடம் என்பது மாவோயிஸ்டுகள் அதிகம் குவியும் இடம் என்பதனால் அரசாங்கம் இதில் கவனத்தை அதிகமாக செலுத்துகிறது. இதுவரை 150 கிராமங்களில் கஞ்சா சாகுபடி செய்யப்படுகிறது என்று கூறப்படுகிறது. சார், இந்த நக்சலைட் எஃபெக்ட் ஆன ஏரியாஸ்க்குள்ள போறதுக்கு நம்ம போலீஸ்க்கு ஆக்சஸ் ரொம்ப குறைவா இருக்கு சார். சில 1000 ஏக்கர்கள் சார், பிசிக்கலா மானிட்டரிங் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். சில கிராமங்களுக்கு உள்ள போறதுக்கே வழியே இருக்காது சார். லட்சுமிபுரம், காந்தி நகர், மேட்டுப்பாளையம், பாடிநல்லூர், காவாங்கரை, இரட்டைமங்கலம், சீனிவாசன் ஏரியா போன்ற இடங்களில் கஞ்சா சாகுபடி செய்யப்படுகிறது. நன்றாக விளைந்த பிறகு அதை யாருக்கும் தெரியாத வகையில் சாகுபடி செய்து விற்பனை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாது, கஞ்சாவை சாக்லேட்டாகவும் எண்ணெயாகவும் மாற்றி அதை பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்தி விற்பனை செய்கிறார்கள். இவற்றிற்காக இவர்கள் மலைவாசிகளையே இவற்றிற்கு அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதனால் இவர்கள் யாருக்கும் தெரியாத வகையில் தப்பித்துக் கொள்கிறார்கள். ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த கஞ்சா தொழில நாம எப்படியாவது அழிச்சு ஆகணும். ரொம்ப கஷ்டம் சார்,
அவங்க எப்ப பார்த்தாலும் புது வழியை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க சார். நாம ஒரு வழியை மூடுனா அவங்க 100 வழியை கண்டுபிடிக்கறாங்க சார். அப்ப நம்பர் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் அதிகமாக்குங்க, ஸ்டாப்ஸ் அதிகமாக்குங்க, எல்லா வெஹிக்கிள்ஸையும் செக் பண்ணுங்க, சந்தேகப்படுற எந்த வெஹிக்கிள்ஸையும் விடாதீங்க. எஸ் சார். நில்றா, வண்டியை நிறுத்துறா. எங்கிருந்துடா வர சார்? என்ன திருப்பதிக்கு வேண்டிகிட்டு இருக்கீங்களா? ஓகே, வாட்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, வண்டியை ஓரங்கட்டு. இதை வச்சுக்கோங்க. என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா? புது இசை. புது இசையா? ஆமாம். வணக்கம் சார். என்னடா இருக்கு பாக்ஸில்? பிட்சா சார், கிரீன் பிட்சா. எங்கேருந்து வர? இங்கே பாடியிலருந்து வர சார். எங்கே போய்கிட்டு இருக்க சார்? அது நுங்கபாக்க ஸ்டெல்லிங்களோட சார். ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார், கொஞ்சம் விடுங்க சார், டைம் ஆகுது. ஏய் செக் பண்ணு. எஸ் சார். சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் இதில் கஞ்சா இருக்கு சார். சார் இல்லை சார், சார் அது பிட்சா சார். ஏய் சார், கூட்டிட்டு வாங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அற்புதமான கஞ்சா தான் சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் ஏ இது எவ்வளோ பெரிய கிரைம்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார், பெரிய கிரைம் தான். மாட்டினா 10 வருஷம் தண்டனை கிடைக்கும் சார். லாரி லாரியா லோடு போயிட்டு தான் சார் இருக்கு. சார் விட்டுருங்க சார். ஏய் நீ நிறைய பேசுற, இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்க, இதோட பெரிய நெட்வொர்க் என்னன்னு சொல்லுடா. சார் விடுங்க சார், நான் ஒரு சாதாரணமான பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பசங்களுக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். யூத்தை மொத்தம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மைதான் சார், ரொம்ப பேட் ஹேபிட் சார். இந்த தடவை விட்டுருங்க சார், நான் இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். உன்னை தூக்கிட்டு போய் உதைக்கிற உதையில மத்தவனுக்கெல்லாம் பயம் வரும்டா. சார் கேஸ் போட்டாலும் நிக்காது சார். இந்த மாதிரி 100 கேஸ் போட்டாங்க சார், இது வரைக்கும் ஒண்ணு கூட நிக்கல. எம்ஆர்ஓ ரேஞ்ச் உள்ள ஆபீசருக்கு முன்னாடி பிடிச்சி சீஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கேஸ் போடணும். ஏய் படிக்கலன்னா கூட எனக்கு எல்லாம் தெரியும் சார். திருட்டு கம்யூனிட்டி, ஓவராவா பேசுற, யூஸ்லெஸ் ஃபெலோ. சார் சத்யநாரன் சார், என் மேல 3rd degree பயன்படுத்தினீங்கன்னு நான் ஜட்ஜு சார் முன்னாடி சொல்லுவேன். சார் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். உங்களுக்கு மாதம் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற? தெரியும் சார். உங்களுக்கு முன்னாடி இருந்தவருக்கு 5000 கொடுப்பேன் சார். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு 10000 கொடுக்குறேன் சார். போலீஸ்காரன்னா உனக்கு அவ்வளோ கிண்டலாக போச்சாரா? வீடு கட்ட பர்மிஷன் கொடுக்க 1 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க, வாட்டர் கனெக்ஷனுக்கு 50000 ரூபா, ஸ்கூல் ஃபீஸுக்கு 2 லட்சம் ரூபா, நல்ல ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கடான்னா 10 லட்சம் ரூபா கேட்குறானுங்க. கண்ணா பின்னு ரேட்டு ஏறி கிடக்கு, உனக்கு பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்கா? சார் சார் ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க சார், நான் ஒரு சின்ன பையன் சார். சரக்கு வித்தா எவ்வளோ கிடைக்கும் இந்த ஊரில்? என்ன சார் கிடைக்கும், 1 கிலோக்கு 2000, இதே பெங்களூராக இருந்தால் 5000 ரூபா கிடைக்கும் சார். அங்கே சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு சார், நம்ம ஊரில் இந்த மாதிரி கம்பெனி வந்தால் நிறைய கிடைக்கும் சார். எல்லா செலவு போக மொத்தத்தில் 20000 ரூபா நிற்கும் சார். இருங்க சார், இந்த 5000 ரூபா இப்போ வச்சுக்கோங்க சார், மிச்சம் நான் அப்புறமா தரேன். ப்ளீஸ் சார். மாசத்துக்கு 15000 ரூபா, மீதி பணத்தை என் வீட்டுக்கு கரெக்டாக அனுப்பி வை. கான்ஸ்டபிள் சார், என் வீட்டு அட்ரஸை இவங்ககிட்ட கொடுத்தேன். ஓகே சார். தெரியுதா? அதை வச்சு உன் அறிவை, யூனிஃபார்மை வச்சு உன் ஸ்கூலை, இதோ கையில் வச்சிருக்க புக்கை வச்சு உன் கிளாஸை சொன்னேன் கரெக்டா? உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? அது உங்கள் அப்பா கேட்பார்ல, யார்கிட்ட பணம் கொடுத்தேன்னு சொல்லணும்ல? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு நான் ஒரு பொண்ணு தான், உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லுங்க. ரொம்ப உஷாராக தான் இருக்கிறா. ஐயா சத்யநாராயண் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா போலீஸ்காரங்க பிடிச்சிடாங்களாமே, உண்மையாவா? ஆமாம் பிடிச்சானுங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டானுங்க. அடிச்சானுங்களாடா? நல்லா. அது மட்டும் இல்லை சித்தப்பா, அடிச்சு அடி ஒட்டமெல்லாம் வலிக்குது. சரி அதை வீடு போனால் போகுது. சரி வியாபாரத்தை ஆரம்பிச்சா இல்லையா?
ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? கொண்டு வந்தியா? எவ்வளோ வேணும்? பேக்கெட்டை கொடு. இந்தாக்கா, ரொம்ப அருமையான சரக்கு, சூப்பராக இருக்கும். பக்கத்து ஒரு சரக்கா, நல்ல குவாலிட்டி. ஆமாம், நீயே விற்கலாம்லக்கா, நல்ல கமிஷன் கிடைக்கும். ஏய், புரோக்கர் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. என்னக்கா நீ? சாரிக்கா. ஆமாம், காலேஜில் என்ன நடக்குது? அதுவா, ராகிங் நடக்குது. பாய். பாய்க்கா. ஏய், எழுந்துடுறா. உன் பேர் என்ன? குப்புசாமிக்கா. எதுக்குடா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண? எங்க அப்பா வீட்டுல சும்மா இல்லாம என்ன படி படின்னு சாவடிக்கிறான். எங்க ஜாதிக்கு தான் சலுகை இருக்குல்ல, பஸ் பாஸ் கூட ஃப்ரீயா குடுக்குறாங்க, அதனாலதான் இங்க படிக்க வந்தேன். அது சரி, எந்த பிரான்ச்டா? எலக்ட்ரிக்கல்கா. நீயே ஒயர் மாதிரி தான் இருக்க, உனக்கு எதுக்குடா எலக்ட்ரிக்கல்? எனக்குள்ள கரண்ட் அதிகமா இருக்குக்கா, அதனாலதான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். டேய், ரொம்ப அதிகமானா எரிஞ்சிட போதுடா. டேய். என்னையாக்கா? ஒண்ணு இல்ல, அவனு. இங்க வாடா. ஏண்டா அழற? உன்னை யாராவது இங்க ரேப் பண்ணாங்களா? எந்த ஊருடா உனக்கு? எங்களது இந்த ஊர் தான். எந்த குரூப்டா? மெக்கானிக்கல். முத்தம் கொடுத்துரு. என்னடா புத்திசாலியா? பிளஸ் டூ மார்க் எவ்வளோடா? 636. ஓ, எஸ்பிஓல இருந்தா நீயும் வந்திருக்கியா? அப்படியா? அதான்டா, 1 1 1, 2 2 2, 3 3 3. நாங்க 100க்கு 100 பாஸ் பண்ண ஒப்போம்னு டிவில அடிக்கடி விளம்பரம் போடுவாங்களே, அந்த காலேஜ்ல இருந்து வரியானு கேக்குறாங்க. ஆமா, கஷ்டம்டா. 24 மணி நேரமும் புக்கும் கையுமா இருந்தாலும் யோசிக்க கூட விடாம உன்னை போட்டு அப்படியே போட்டு அரப்பங்களாமே. உனக்கு என்ன உலக அறிவு? சொல்லு. முத்தம் கொடுன்னு சொன்னது எனக்கு. என்னடா வெக்கப்படுற? என்னடா ஆன்டி மாதிரி இருக்க? கையடுறா, இடுப்புல வச்சுக்கோ. கான்ஃபிடென்டா ஒரு ரவுண்ட் போடு பாப்போம். மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீ துணியே இல்லாம நடந்தாலும் வல்கரா இருக்காது. புரிஞ்சுதா? A man who knows how to wear his nakedness can fit in any costume. என்ன பாக்குற? ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட சொல்லு. சரிங்க அக்கா. இப்போ யாத நான் Dress போட்டுக்கவா இல்ல இப்படியே தான் இருக்கணுமா ஃபுல்லா? இன்னைக்கு இது போதும், நீங்க போங்க. சரிங்க அக்கா. அண்ணே, அக்கா என்ன நேக்கடு கிக்கடுன்றாங்க, அடுத்த வாட்டி வரும்போது எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு வரணுமா என்ன? நம்ம உடம்புல போட்டு துணி கூட கிள்ளனாலும் நமக்கு மன தைரியம் இருந்ததுன்னா எந்த வேலையா இருந்தாலும் துணிச்சலா செய்யலாம். நீ சொன்ன தமிழை விட அக்கா சொன்ன இங்கிலீஷ் எவ்வளவோ பரவாயில்ல. ஹலோ அண்ணா. ஹே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன வேணும்? ஒரு ஸ்டெப் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிராண்ட் இது. பிரஸ்கிரிப்ஷன் இருக்கா? அது என்னன்னா புதுசா கேக்குறீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட் அதிகமாயிடுச்சு. ஆகட்டும் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு நேரம் வரணும். யாருக்கு? அதே பழைய ஆண்டிக்கா? இல்லப்பா, இது புது ஆண்டிக்கு. அடங்கொய்யால, உன் வேலை ரொம்ப சூப்பரா இருக்க. சீக்கிரமா வேலையை முடிச்சிருவேன், வரட்டா? என்ஜாய். சரி. ஹலோ. எவ்வளோ? உங்களுக்கு தான் தெரியும்ல. சரி, இதோ வரேன். மாமா, சாயந்தரமா வரேன். சீக்கிரம் வா.
ஏன் இவ்வளவு லேட் நீ வரதுக்கு? டிராஃபிக் மா. அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு. ஏய் குடு. என்ன ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்திருக்க? இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. உன்ன மறுபடியும் பாக்கலாமேன்னுதான். நான் எடுத்துக்கவா? இல்ல இந்தா இன்னும் ரெண்டு எடுத்துட்டு வா ப்ளீஸ். மாதிரி யாரு? அத தலைவலின்னு சொன்னல, அத மெடிக்கல் ஷாப்ல இருந்து மாத்திரை கொண்டு வந்திருக்காங்க. சும்மா இரு. மாதிரி உள்ள வா. வேண்டாம் ப்ளீஸ், நான் உனக்கு கால் பண்றேன். பை. லைப்ரேரியன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்துட்டு இருக்கேன். கூகுள். கூகுளா? தேடிட்டு இருக்கீங்களா? பிட்டெல்லாம் கிடைச்சதா? அதான் சப்ஜெக்ட்ல ஜிஎஸ்டி கூட நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் ஒரு தடவை பார்க்கலாமேன்னு. ஜிஎஸ்டியா? அதாங்க, குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜின்னு. இந்த வர்மா பப்ளிகேஷன் ஆளுங்க. நீங்க இங்க பாருங்க, நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். ஆமா, இது படிக்கிறதுக்கா இல்ல எக்ஸசைஸ் பண்றதுக்கா? எங்க அப்பா அப்பவே சொன்னா இந்த படிப்பு தேவையே இல்லைன்னு. ஏதோ ஒண்ணு பண்ணுடா. குட் மார்னிங் அக்கா. ₹1,000 கிளம்பின போற வழியில உங்க ஸ்கூல்ல அதான் உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க சுடிதார்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன நீங்க எங்க பாத்தீங்க? FB-ல பார்த்தேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கூட கொடுத்துர்க்கேன். அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஓ ஷூர். ஆ, இந்த 2000 புடிங்களா? எனக்கு எதுக்கு? வேண்டாம். இல்ல வேண்டாம். பாக்கெட் மணியை வச்சுக்கோங்க. பரவால புடிங்க. செலவு பண்ணலனா அடுத்த வாட்டி நான் பாக்கும்போது வாங்குறேன். சரியா? பரவால வச்சுக்கோங்க. பை. வர. இன்னைக்கு சம்ம ஜாலி. அக்கா கூப்பிட்டீங்களா? பைக் இருக்கா? ம், சொன்னாதான் வருவியா? வரமாக்கா, பைக் எடுத்துட்டு வா. அக்கா கிளாஸ் போய் பைக் எடுத்துட்டு வா. சரியா? ம், கையை பிடி.
நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃபேவரட் பிளேஸ். ஓ, எப்போ நான் இங்கே தான் வருவேன். வா உட்காரலாம். எப்பயாவது கிளாஸ் கட் அடிச்சிருக்கியா? இல்லக்கா, ஒரு வாட்டி கிளாஸ் கட் அடிச்சிட்டா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்கல்ல. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அடிக்கிறியா? தண்ணி? ஐயோ இல்லங்கா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லங்கா, ஏன்னா கோஎஜுகேஷன் இல்லல்ல. ஏண்டா, காலேஜ் ஸ்கூல தவிர உங்களுக்கு காதலிக்க பொண்ணுங்களே கிடைக்க மாட்டாங்களா? நாயங்க தெரு நாயங்க கூட காதலிக்கும், பார்த்தது இல்லையா? அக்கா, டியூஷனுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். அம்மாக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். போடா. உங்களை எங்க டிராப் பண்ணணும்னு சொன்னீங்கனா எனக்கு இடம் தெரியும். போ. கார்த்திக், காலேஜ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? டியூஷனுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கே இல்லையா? போயிட்டு இருக்கமா. ஸ்டடீஸ்ல தான் உன் ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கணும், புரியுதா? ஆமா, இன்னைக்கு ஏன் லேட் ஆச்சு? அது ஃப்ரெண்ட்ஸ் சீனியர்ஸ் கிட்ட டவுட்ஸ். மேல போய் படிப்போ, டிவிய பார்த்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. ஒரு வாரம் டைம் ஆகும். என் சர்வீஸ் வேணும்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஒரு நிமிஷம், ஒரு இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் வந்திருக்காரு. ஹாய். ஹாய். ஆக்சுவலா மூணு நாளா நான் ஊர்ல இல்ல. ஓ, உங்களை பார்க்கலான்னு. இன்னங்க வாங்கிக்கோங்க. என்னது இது? 1000 ரூபீஸ். வேண்டான்னு சொல்லிட்டு நானே அதுல இருந்து 1000 எடுத்துட்டேன். அப்பா பாக்கெட் மணி கொடுத்த உடனே கொடுத்துடுறேன். திஸ் இஸ் வெரி பேட். நீங்க என் சத்யநாராயண் சார் பொண்ணுங்க. யூ ஆர் லைக் எ குயின். இத புடிங்க, செலவு பண்ணிக்கோங்க. வேண்டாம். புடிங்க. வேண்டாம். இப்போ என்னோட ஃபீல் வெரி எம்பாரஸ்ட். ப்ளீஸ். அடடா, செலவுக்கு வச்சுக்கோங்க. முழு பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா கொடுங்க. நான் போகணும். ஸ்கூல் பெல் அடிச்சிட்டாங்க, கேட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீரஜா, எஃபி ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்களுக்காக சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்பெஷலா உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஹோம்மேட். தேங்க்ஸ். யாருக்கும் கொடுக்காதீங்க, உங்களுக்கு மட்டும்தான். பாய். அக்கா. ஏன்டா இவ்வளவு லேட்? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா, லேப்ல ஃப்ளோ சார்ட் சப்மிட் பண்றது. சாரி அக்கா. என்னடா அக்கா 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 பேசுறதுக்கு முன்னாடி அக்கா முடிச்சதும் அக்கா. ஏஞ்சல் கூப்பிட மாட்டியா? சரிங்க அக்கா. சாரி சாரி. சரிங்க ஏஞ்சல். பைக் எடு. நீ எடு. நீயும் வேணுமடி நெடுந்தூரம் வாழ்க்கையிலே.
அருகில் வா போதை எனக்கேற அணுகின்றேன் வா. ஒரு முத்தம் விட்டுரு. அப்படினா எனக்கு ரெண்டு வேணும். ஹே, ரெண்டு வேணும். என்ன பார்க்கற நீ? ரேங்க் குறஞ்ச மாதிரி இருக்கு. அதுவா, ஆஃபீஸ்ல இல்லனா கொஞ்சம் டல் ஆயிட்டா. ஏய், மறுபடியும் என்ன பார்க்கற? இந்த பக்கம் திரும்ப. எப்போவாவது உங்க அம்மா மடியில இந்த மாதிரி படுத்திருக்கியா? சின்ன வயசுலேருந்தே அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ், நான் ஹாஸ்டல், அவ்வளோ அன்பெல்லாம் எனக்கு கிடைக்கலப்பா. எனக்கு விவரம் தெரியும் போதே எங்கள் அம்மா இல்லை. என்னடா பண்ற நீ? ஏஞ்சல், ஐ லவ் யூ. லவ்? என்னடா லவ்? அதுவும் ஏன் கூட என்ன லவ்? எனக்கு முத்தம் கொடுக்கறியா? எவ்வளவு தைரியம் டா உனக்கு? அதுல ஏஞ்சல், நீதான் முதல்ல முத்தம் கொடுத்த, அதனாலதான். முத்தம் கொடுத்தா நீயும் கொடுத்துருவியா? பொண்ணுங்கன்னா உனக்கு மரியாதை இல்லையா? வீணா போனவனே, போட இங்க இருந்து. ஏஞ்சல் சாரி. ஏஞ்சல் என்னடா ஏஞ்சல், போறம்போக்கு. நான் என்ன உன் பொண்டாட்டியா? நான் உன் சீனியர். அக்கான்னு கூப்பிடு. இல்ல ஏஞ்சல், சாரி ஏஞ்சல். அக்கான்னு கூப்பிடு. இதுக்கப்புறம் நான் உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன். இன்னொரு நிமிஷம் இங்க இருந்தேனா நான் உன்னை எங்க அடிப்பேன்னு தெரியாது. போடா இங்க இருந்து. ஏஞ்சல் ஐ லவ் யூ. போடா ஏஞ்சல், ஐ லவ் யூ ஏஞ்சல். போ ஏஞ்சல், வேண்டாம். போடா, போ இங்க இருந்து, போயிடு. போறண்டி போறேன். நீ என்ன எனக்கு சொல்றது? உனக்கு ஒரு பெரிய கூப்பிடு, முதல்ல இங்க இருந்து போயா. தயவு செய்து இந்த வீட்ல இனிமே இருக்காத. போதும். முடியாதுரி, பார், இனிமே உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். போயா வெளிய. அம்மா அப்பா என்ன, இன்னொரு வாட்டி அப்பா கிப்பான காலை உடைச்சிருவேன். படுறா. Ugh.
முதல்ல ஒரு ஆம்ஸ்கே நல்லா இருக்கும், அப்புறம் ரெண்டாச்சு, இப்ப என்னடானா மூணு. உடம்புல எங்க பார்த்தாலும் ஓட்ட விழுகுது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முதல்லாம் ஆம்புக்கு 100 ரூபாய் தானே வாங்குவேன், இப்போ 200 ரூபாய் கேட்குற. பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கே டென்ஷன் ஆகுது. என்ன தங்கம், சொர்க்கத்துக்கு அந்த அளவுக்கு கூட இன்டர்வியூஸ் தரலன்னா எப்படி? இதுல ட்ரக் இன்ஸ்பெக்டருடைய இன்ஸ்பெக்ஷன் வேற அதிகமாயிடுச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் அதிக ரேட்டு தெரியுமா? தங்கம், பிரதர் உன்னை சரியா பாத்துக்கிறது இல்லையா? பாக்குறதுக்கு என்ன, நல்லா தான் பாத்துக்கிறாரு. இந்த நாட்டில் கிரிக்கெட் விளையாடுறவங்களை விட பார்க்குறவங்க தான் அதிகம். இங்கேயும் அப்படிதான், பார்க்கறது மட்டும்தான். போட்டு விடும் தங்கம், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு கிடைக்கும்ல. லைப்ரேரியன் சார், க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் கிளம்பல? முடிய போகுது, முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுறேன். நீங்க இங்க இருந்தா மேடம் அங்க என்ன பண்ணுவாங்க? டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓஹோ, நீங்க இங்க இப்படி அவங்க அங்க அப்படி. ஏஞ்சல், என்னடா? ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. என்ன வெறுப்பேத்தாத. அது இல்ல ஏஞ்சல், நான் சொல்றது கொஞ்சம். கெட் லாஸ்ட். நீங்க போங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன வள்ளியாடி? ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஓகேடி, பாய். என்னடி இவ எப்போதுமே நம்மளோட ஓட்ட மாட்டா? ஏஞ்சல், நீங்க என்னடா பண்ற? உங்ககிட்ட பேசணும் அதா. இது லேடிஸ் வாஷ்ரூம். தெரியும் ஏஞ்சல், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. பைத்தியமாடா நீ, சென்ஸ் இருக்கா? ப்ளீஸ் ஏஞ்சல், கத்தாத. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. கார்த்திக், நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்ட. ஏஞ்சல், நான் சொல்றது கேளு. ஏஞ்சல், நான் உன லவ் பண்ண, நான் ட்ரக்ஸ்க்கு அடிமையான ஒரு பொண்ணு, நான் ஒரு பைத்தியம், எனக்குலாம் நீ செட் ஆக மாட்ட. ஏஞ்சல் இல்ல, ஏஞ்சல் ப்ளீஸ், ப்ளீஸ் ஏஞ்சல், ஐ லவ் யூ ஏஞ்சல், ஐ லவ் யூ ஏஞ்சல். கார்த்திக் ப்ளீஸ், எத்தனை தடவை சொல்றேன், உனக்கு புரியலையா? முதல்ல போ இங்க இருந்து. நீ எல்லாம் இந்த ரேஞ்சே இல்ல, முதல்ல நீங்க இருந்து வெளியில போ. சிகரெட் கூட பிடிக்க தெரியாத ஒரு சாதாரண பருப்பு சாதம் நீ. பொண்ணை வச்சுட்டு நான் என்னட பண்ணுவேன், போடா இங்க இருந்து. ஜெரஸ், இதை எதுக்காகடா நீ பிடிக்கிற? ஒரு தடவை இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். நான் எப்படியாவது வெளியே வந்துடுவேன், ஆனால் பொண்ணு விட்டு எப்பயும் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எப்படி எழுதியிருக்க? எல்லாம் போச்சு. பரவாயில்லடா, அவ்வளோ மோசமான தயிர் சாதம் இல்லை நீ. குட் ஷாட். இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் நான் ஃபெயில் ஆனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகுறது நினைச்சு பயமா இருக்கு. ஃபெயிலியர்ல இருந்து பிறக்கிறவன் தான் மனுஷன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான விந்துகளோட சண்டை போட்டாலும் ஒரே ஒரு எக்கு தான் ஃபர்டிலைஸ் ஆகும்.
பல தடவை முயற்சி பண்ணாதான் அந்த அற்புதம் நடக்கும். அதான் நீ, நான், அதான் இந்த உலகம். ஸோ ஃபெயிலியரை லைட்டாக எடுத்துக்கோ. ஏய், எத்தனை தடவை உங்கள் அப்பா அம்மா பரீட்சை எழுதியிருந்தா நீ பிறந்திருப்ப? ஒருவேளை பிடிக்காத பரீட்சை ரிசல்ட்டும் என்னவோ. Parents who don't make love, it just produce a children like me. Angelica, biology nalla theriyum pola irukku. Enakku romba pidikum. Adanal da 8th standard liye experiment la panni abortionum pannikitta. என்ன அப்படி பார்க்குற? ஏறிச்சா? உன் முத்தம் கொடுக்குற கிக்கை விட எனக்கு வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. சார், நம்ம பசங்களோட பார்ட்டி வச்சிருக்கிறேன் சார், பப்பில். ஓகே, எல்லாம் நம்பாளுங்க தான், யாரும் வராம பார்த்துக்கோங்க சார். சரி, ஓகே, வந்துடுறேன். ஆ, அனுப்பிடுறேன் சார். யாரு? என் மாமா. And when we go, I just be a fire, no. Put on the fire, make this piece get higher, no. It seems like the youth, they're stuck here in the fire. Got to throw in the fire. We're going through for this love for a long time, baby girl. Baby girl, baby girl, baby girl. Yippoludum, yippoludum, yippoludum. Teenage valkaile sandosham. Yippoludum, yippoludum, yippoludum. Teenage valkaile sandosham. Pudu sandosham. அது வந்து சாக்லேட்ஸ் வேணுமா? இல்ல தம்பி, 10 கண்டம்ஸ் கொடு. நீ ஏன் கேட்ட? நான் கேட்டிருப்பல. இதுல என்ன தப்பு இருக்கு? கவர்மெண்ட் யூஸ் பண்ண சொல்லுது இல்ல. சரி, விடு. எவ்வளவு? 60 ரூபாய். ஸ்பெஷல் எதுவும் இல்லையா? ஸ்பெஷல்னா வேற கம்பெனி. இல்ல இல்ல, இது போதும். கேம்ப் 2 டேஸ் இல்ல, இது போதுமா? போதும். வா, போலாம். எனக்கு அவ்வளவு சீன் இல்லப்பா. இப்ப பணையா இருக்கேட்டா, இருக்கும் போது கொடு. அத தம்பி கிட்ட அக்கௌண்ட் இருக்குல்லக்கா, என்ன வேணுமோ கேளு, வாங்கிக்கலாமா? சந்தோஷம் பண்ணிட்டு இருக்க.
டேய் அவ்ளோதான் உன்னை அது இல்லங்க அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் விடு விடு கையில மாட்டினேன் டேய் போடா வெளிய வந்த உன்னை அவ்ளோதான் சொல்லிட்டேன் மரியாதை எனக்கு தெரியும் விடுங்க வந்துட்டா டேய் இதான் ஸ்பாட் இங்கதான் எங்க இருப்பான் அவனை விடக்கூடாதுடா கையில மாட்டினானா செத்தான்டா என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நல்லா சுத்தி சுத்தி பாருங்கடா இங்கதான் எங்கேயாவது இருப்பான் இன்னைக்கு என் கையில மாட்டினாங்க செத்துட்டாங்க அவங்க டேய் அங்க பாரு அங்க இருக்கான்டா சிட்டிலன்னா எல்லாரும் இருக்காங்கங்கற இங்கனா யாரும் இல்லங்கற ம் ஏய் பாத்தல்ல பப்ல என்ன ஆச்சுன்னு அட கோபம் ம் கோவம் வருது உனக்கு ம் இன்னைக்கு எப்படியாவது நம்ம மேட்டர் பண்ணியே ஆகணும் மேட்டர் பண்றதுக்கு உனக்கு இந்த இடத்தை விட்டு வேற இடமே கிடைக்கலையா இந்த அழக இந்த ஓபன் பிளேஸ்ல அந்த சந்தோஷமே வேற டேய் சீக்கிரம் சீக்கிரம் புடுறா ஓடாத டேய் நில்ற ஏய் ஓடாத போ போ சீக்கிரம் போ விடுங்க தூக்கு விடு இங்க படுக்க வை படுக்க வை தினமணியில வந்திருக்காடா இல்ல வரலடா தினத்தந்திலையும் வரலடா என்னடா எல்லா பேப்பரையும் அப்படி ஒத்து பாக்குறீங்க இல்லடா நம்ம செஞ்ச வேலையை பத்தி ஏதாவது இங்க பாரு மச்சான் இருட்டில் நடந்த விஷயத்த எந்த பொம்பளை பிள்ளைங்களும் வெளியே சொல்ல பயப்படுவாளுங்க அப்ப அவன் அட அவன் இந்நேரம் அவளை விட்டுட்டு வேற எவ்வளையாவது தேடிட்டு போயிருப்பான்டா கரெக்டா சொன்னடா அப்லோட் பண்றா டேய் நம்ம மூஞ்சி எதுவும் வரல டே பிரீமியம் சைட்ல அப்லோட் பண்ணு ஓகேடா அப்பதான் பணம் நமக்கு கிடைக்கும் இங்க பாத்தியா இதான் நம்ம ஏரியா என்ன கூப்பிட்டோனே வந்துட்ட கிக்குக்காகவா இல்ல எனக்காகவா உனக்காக தான் என்ன ஒரு மாதிரி இருக்க என்னாச்சுமா நைட் எல்லாம் தூங்கவே இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு தெரியுமா பைத்தியக்காரி வா உள்ள
எப்படி இருக்கு என்னுடைய பேச்சுலர் வீடு? முந்தானைத்து ஸ்டாம்ப்ஸ் கொடுத்தல ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஸ்டாம்ப்ஸ் இல்லட செல்லம், அது அதுக்கும் மேல தெரியுமா? அப்படினா என்ன? ஜிக், ஆசிட், டைக்ளோன், இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையாடா செல்லம். அது எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும், மறுபடி மறுபடி அது எடுத்துக்கணும்னு தோணும். எனக்கு வீட்டுக்கு கூட வேணும். உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனா? அவருக்கு என் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்ல, அவருக்கு எப்பவும் பணத்தை பத்தி தான் கவலை. அப்புறம் எங்க அம்மா பார்ட்டி கிளப்னு போறது, இல்லைன்னா நகைய மாட்டுக்கிட்ட ஊரெல்லாம் சுத்த வேண்டியது. ஆமா, உங்க அப்பா தான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காருல, நீ ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கலாம்ல. எவ்வளோ இருந்தாலும் இல்லாத மாதிரியே இருக்கணுமா, இல்லைன்னா ஏசிபிக்கு டவுட் வந்து என்கொயரி பண்ணுவாங்களாமா. சொந்தக்காரங்களே வேணும்னு மாட்டி விடுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க. சரி விடு, ட்ரெஸ் அவுத்தரலாம்ல, கசங்கி போயிடும்ல. வீட்டுக்கு போனா நான் மாட்டிக்குவேன். ஏய், என்கிட்ட எதுக்கு இப்படி வைக்கப்படுற? நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டியா என்ன? இதெல்லாம் வேண்டாம். ஏய், அத வேணாம் சொல்ற? உங்க ஸ்கூல்ல நிறைய பேர் இது வேணாம் சொல்லி தான் அபார்ஷன் செய்யறதுக்கு ஆர்எம்பிய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நீ கூட அந்த மாதிரி செய்யணுமா என்ன? நீ எவ்வளவு தெளிவான பொண்ணு. மஹி கூட இந்தா. மஹி இந்த புடி. ஓ விஷயம் ஓகே, அப்ப என் விஷயம் என்ன? மஹி கூட ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஏஞ்சல், ரெண்டு நாள் சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. இதெல்லாம் காமிக்க தான் இயேசு என்ன சீக்கிரமா அனுப்பிட்டாரே என்னமோ, இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்னடி இது, இதெல்லாம் எங்கடி கத்துக்கிட்ட? நானும் பல திருச்சபைகள் சுத்தி போதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தவறான வழியில போறவங்களை நல்வழிப்படுத்துற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டிலேயே இந்த போதை பொருளா? உனக்கு ஓம் போதைனா எனக்கு ஏன் போதை? உனக்கு பிடிச்சது நீ செய், எனக்கு பிடிச்சது நான் செஞ்சுக்கிறேன். அப்பாங்கிற மரியாதை கூட கொடுக்காம பேசுறீடி பாவி மகளே. ஆமா, நான் பாவி மகதா. அதான் பாவ செஞ்ச எல்லாத்தையும் அவர் பாத்துப்பாருன்னு நீ சொல்லிருக்கல, இதையும் அவர் மன்னிப்பாரு. வாய மூடி, பயங்கறதே கொஞ்சம் கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, காலேஜ்ல உன் ரிசல்ட்டும் நல்லா இல்ல. இன்னொரு முறை நீ இப்படி செஞ்சா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இன்னொரு முறை என்ன? இப்பவே நான் வெளியில போறேன். உன் பக்திய நீயே வச்சுக்கோ, என் போதைய நான் வச்சுக்கிறேன். ஏஞ்சல், என்ன இந்த நேரத்தில் என்னாச்சு? ஏஞ்சல், ஏஞ்சல் என்னாச்சு சொல்லு. அட, அழக்கூடாதுமா, என்னாச்சுன்னு சொல்லு. அப்பாவோட சண்டை போட்டுட்டேன். ஐயோ, சரி நீ கவலைப்படாத, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். வாட்? சரி, மார்னிங் மீட் பண்ணலாம். நீ எங்க இருப்பேன்னு சொல்லு. உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என் வீட்டு வாசல்லையா? ஏஞ்சல், இந்த பக்கம். ஹாய், நான் வரவா? நான் அங்க வரவா? வேணா வேணா வேணா, அம்மா வீட்டுல தான் இருக்காங்க, இரு நானே வரேன். ஏஞ்சல், நான் வந்துட்டேன்டா.
ரெண்டு நாளைக்கு அப்புறம்தான் வருவேன் சொல்லியிருந்தார் அப்பா. ஆனா இன்னைக்கே வந்துட்டாரு. என்ன அடிச்சாரு தெரியுமா? I'm a free bird. ஓ இஷ்டம், என்ன எங்க வேணா கூட்டிட்டு போ. சரி சரி. அப்பாவோட சண்டை போட்டுட்டேன், ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். மார்னிங் வரைக்கும் எங்கேயாவது தங்கிட்டு நான் அப்புறமா பிளான் பண்றேன். நாம காலேஜுக்கு போயிடலாமா? மார்னிங் வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனா செக்யூரிட்டி. அவன் எப்ப பாரு தூங்கிட்டே தான் இருப்பான். மார்னிங் 6:00 நாம எழுந்து போயிடலாம். கிரேட். உங்கிட்ட ஸ்டாஷ் இருக்கா? ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. அறிவே கிடையாது போல இருக்கு. என்ன ஜென்மமோ, கொஞ்சம் கூட வசதியே இல்லாம இவையே படிக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க பாரு. அறிவே இல்லை எப்படிதான் தைரியம் வருதும், அப்படிலாம் பண்றதுக்கு தான் தைரியம்.
என்னடாச்சு? என்னன்னு தெரியலடா. கார்த்திக்கும் அந்த பொண்ணு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்படியா? ரெண்டு பேரையும் நான் சஸ்பெண்ட் பண்றேன் சார். சார் கார்த்தி, நாளைக்கு உங்க அம்மா ஆபீஸ் கூட்டு வா. சார் ப்ளீஸ் சார், எங்க அம்மாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பர்சனலா பேசணும். இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெளியில அனுப்புனீங்கன்னா. ஓகே, ப்ளீஸ் நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. சொல்லு, என்ன சொல்லணும்னு நினைக்கிற சார்? இந்த விஷயத்தை நீங்க இப்படியே விட்டுருங்க சார். நத்திங் டூயிங். பாவம் சார் கார்த்திக், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் என் உயிர் சார். நீங்க அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா தாங்க மாட்டான். வேணும்னா என் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்துக்கோ. முடியாது. நத்திங் டூயிங். உங்க ரெண்டு பேத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், முதல்ல வெளியே போ. கொன்னுடுவேன் சார். கொன்னுடுவேன். இதை விட பெரிய கலாட்டா பண்ணிடுவேன். அதை பொறுக்க முடியாம நீங்க சூசைட் பண்ணிப்பீங்க. நீங்க சாவலன்னா ஏன் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு சூசைட் பண்ணிப்பேன். என்ன நீ படுக்க கூப்பிட்டேன்னு 2 வருஷமா நீ என்ன யூஸ் பண்றேன்னு அழுதுகிட்டே டிவி சேனல்ல வந்து உட்காருவேன். உன்னால 2 தடவை அபோஷன் பண்ணியிருக்கேன்னு உன் வீட்டு முன்னாடி டென்ட் போட்டு உட்காந்து மறியல் பண்ணுவேன். எடுத்துக்காதீங்க. 4 வருஷமா எனக்கு பாடம் நடத்துறீங்களேன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா ராமனா இருக்கலாம். சூர்பனக அழுதுகிட்டே பிரஸ் மீட் வச்சானா நீங்க ராவணனா மாறிடுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கார்த்திக்க விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். கார்த்திக் சார் உள்ள கூப்பிடுறாரு. இந்த பசங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல. வர வர ரொம்ப மோசம். அந்த பசங்க என்னலாம் பண்றாங்க சார்? ஓகே, உங்க ரெண்டு பேத்துக்கு தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே காலேஜ்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. போங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச் சார். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். தேங்க் யூ சார். அதோ அங்க தெரியுதுல மலை, அங்க இருந்து இது வரைக்கும், இதோ இங்க வரைக்கும் நம்ம கண்ட்ரோல தானே இருக்கு. அவனுக்கு இவனுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? நாமளே பயிர் எடுக்கலாம். எங்கேயோ ஆந்திரா கேரளால இருந்து வந்தவெல்லாம் கோடி கணக்குல சம்பாதிக்கிறானா? ஒரு ஏஜென்சிலயே 5000 கோடி பிசினஸ் நடக்குது. நாம இங்கேயே இருக்கிறோம். எவ்வளவு வேணாலும் முதலீடு தரேன், உங்களுக்கு மார்ஜின் கூட வேணா தரேன். கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனை வந்து எனக்கு ஏதாவது நஷ்டமாச்சுன்னு வச்சுக்கோ. எங்க ஏஜென்சில கஞ்சா வித்து பெரியாளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாசமா போனவங்களே இல்லை. அவங்களுக்குலாம் கோடிங்க, நாங்களாம் இங்க கஷ்டப்படுறோம். அதான் சொல்றேன் இல்லனா, உங்களுக்கு நஷ்டம் வராம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே, கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பணத்தை வாங்கி போங்க. எஸ், சிட்டிக்கு போலாமா? வா போலாம். பாக்கிறதுக்கு அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. உனக்கு அப்புறம் இந்த பைக் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. சும்மாரா, இதுல உட்கார்ற கிக்கே வேற. சார் ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். பாருங்க சார், நல்ல மைலேஜ் கொடுக்கு சார். சூப்பர் பைக் இது. சூப்பர்லாம் வேணாப்பா, இதோட ரேட் என்னன்னு மட்டும் சொல்லு. 180,000 சார். போதுமா? கிளம்பு. அப்படின்னா நம்ம வண்டி என்ன ரேட் இருக்கும்டா? அது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அமௌண்ட்ட வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த வண்டி எப்படி இருக்கு? கலர் நல்லா இருக்கு. ஐயோ, என்னடா புது வண்டி வாங்க போறியா என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். நல்ல வொர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. எங்க சார் வொர்க் அவுட் ஆகுது? காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு சார். அந்த தேங்காய் தோட்ட ஆளுங்க, காலனி ஆளுங்க எல்லாரும் மார்க்கெட் ரேட் விட ரொம்ப கம்மியா விக்கிறாங்க சார். பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு சார். என்னடா? ஆமாமா. பணம் எங்கடா? இந்த மாசம் பணம் ஏண்டானு போல. ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட் வந்திருக்கா சார், பிசினஸ் விஷயமா பேச. போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது, அவனை எதிரியாவும் பார்க்க கூடாது. அர்த்தம் புரியுதா? புரிஞ்சுது சார். 15,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். மீதி நல்லா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த மாசத்துலேருந்து 20,000 ரூபா கொடு சார். என்ன சார்? சார் என்னடா திடீர்னு ஏற்றிட்டாரு? எங்கடா காமி? வேண்டாண்டா.
அம்மா அப்பா மகி வா. ரெண்டு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க போயிருந்த? ரெண்டு நாளா உன்னை பார்க்கவே முடியல. ஒரு ஃபோன் கூட எனக்கு நீ பண்ணல. சின்ன வேலைய பக்கத்து ஊர் போயிருந்தம்மா. எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும். பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லிமா, நிறைய செலவாகும். அப்ப ஏதோ காதல் மயக்கத்துல கொடுத்த. அப்படினா இப்ப காதல் இல்லையா? வேணுனா நான் வேணா என் ட்ரெஸ் அவுக்கு வா. அதெல்லாம் வேண்டாம். ஒரு எரும அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிட்டான். என்னாச்சு? அது சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீ பணம் எடுத்துட்டு வா. பணமா? ஏன் கிட்ட அது கேது? முந்தா நீ தானே டியூஷன் ஃபீஸ் கொடுத்த. செயின கூட வித்துட்ட. அம்மா கிட்டப்ப தொலைஞ்சிருச்சுன்னு போய் சொன்னேன். ஓ குட், நல்லா போய் சொல்ல கத்துக்கிட்ட. சரி, இப்ப கொஞ்சம் கை வேலையும் கத்துக்கோ. உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு 15,000 ரூபாய் எடுத்துட்டு வா. சரியா? பழைய பாக்கி கூட இருக்கலட செல்லம். சீ, நீ என்ன காதலிச்ச நினைச்ச? ஆனா வியாபாரம் பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டி, வியாபாரம் தான் பண்ற. உலகத்துல இருக்கிற எல்லா நாதாரிங்களும் வியாபாரம் தான் பண்றானுங்க. நானும் அப்படிதான். புரிஞ்சுதா? இன்ஜெக்ஷன் வேணும்னா போய் பணம் எடுத்துட்டு வா, இல்லைன்னா கிளம்பு. இது என்ன அன்னசத்திரமா ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு? ஓ, தேங்க் யூ சோ மச். இதுக்கெல்லாம் மொத்தம் எவ்வளவு செலவாச்சு? அதெல்லாம் எதுக்கு? இப்போ ஓனர் யுஎஸ்ல இருக்கான். ரெண்ட் பே பண்ணிட்டா நம்மள கேக்குறதுக்கு ஆளே இல்ல. 6 मंथ्सக்கான ரெண்டையும் நான் பே பண்ணிட்டேன். அப்படியா? அமேசிங். உன்னோட 3 இயர்ஸ் ஸ்டடிஸ் முடிஞ்சிச்சுனா ஹாப்பியா நம்ம இங்கேயே இருக்கலாம். ஐ லவ் யூ டா. கார்த்திக், ஸ்டஃப் வாங்கிட்டு வந்தியா? வந்து ரெண்டு நாள் ஆச்சு. எங்க போனே? என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்தம்மா. பீரோல 100,000 ரூபாய் இருந்தது. அத இப்ப காணோம். எனக்கு என்னமா தெரியும்? ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? வீட்ல ஒண்ணே என்னைய தவிர யாரும் இல்ல. பணம் எங்க போச்சு? அவ்வளவு நம்பிக்கையில நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுங்க. நான் என்ன பைத்தியமா? நீ உங்க அப்பா மாதிரி ஊர் சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உங்க காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நினைக்கிறியா? ஒரு ஊர் மேல போனவளுக்காக? ஹோல்ட் ஆன். அவ ஒண்ணு ஊர் மேல போறவ இல்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். என்னடா அம்மாவே ஏத்து பேசுற? ஒரு மரியாதை இல்லாத பொண்ணுக்காக? She may be a bitch to you, but she's gonna be my wife now. வைஃபா? கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? எங்க இருக்கோம், என்ன பண்றோம்னு ஏதுமே தெரியாம ஊர் சுத்துறதுக்கு பேர் தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, என் ஜெனரேஷன் இப்படிதான். உங்களுக்கு என்ன தெரியும் கல்யாணத்தை பத்தி? அவ்வளவு உங்களுக்கு தெரியும்னா why did you fuck your marriage life? Shut up. என் பேச்ச கேக்கல, நீ என் புருஷனே அடிச்சிட்டேன். After all, நீ யாருடா? Get out. Thank you. Now fuck yourself in this house. Ayyo, baby. Cool baby. என் செல்லம் இல்ல? இருந்தாலும் நீ சூப்பர்ரா. நான் எங்க அப்பாவை திட்டினதை விட நீ உங்க அம்மாவை ரொம்ப நல்லாவே திட்டி இருக்க. லவ் யூ உம்மா.
ஆனா உன் படிப்பு தான். வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் படிச்சுட்டு வெளியில வராங்க, என்ன பண்ண போறாங்க? இன்னும் ஒரு 5 வருஷத்துல ரோபோ தான் எல்லா வேலையும் செய்ய போகுது. இந்த படிப்பெல்லாம் இனிமே எதுக்கும் உதவ போறது கிடையாது. என்னது, அதை தவிர வேற எதுக்கும் உதவாதா? அதையும் கத்து கொடுத்துட்டாங்களா? உங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல வேற என்னென்ன கத்து கொடுத்தாங்க? எங்க மெக்கானிக்கல்ல இன்னும் நிறைய கத்து கொடுப்பாங்க. சொல்லு, என்ன கத்து கொடுப்பாங்க? அது என்னன்னா, அப்படியா காமிக்கிறியா? நீ என்ன கத்துக்கிட்டேன்னு காட்டுட்டுமா? காமிக்க சொன்னல்ல, காமிக்க சொன்னல்ல. காமி, ரெடி? காமிடா, காமி. காமிடா, சரி இப்ப என்ன பண்ணலாம்டா? வாழ்வோம். எனக்கு நீ, உனக்கு நான், போதும். நான் இருந்தா போதுமா? வேற எதுவும் வேணாமா? வேற எதுவும் வேணாமா? வேற நிறைய வேணும். பார்க்கும் பல ஆண்களுக்கு டக்கர் ஷாப்ல மேக்கப், அழகில எகிறது டாப் அப், சூப்பர் அழகில பில்டப். அழ திருட்டு காதல் பண்ண இதுதான் வாழ்க்கை, அது சுற்று ஒரு உலகம். அடடா இது இன்ப காலம். அதுக்கு மேலே போதை காமம், யாரு கிடைப்பார் என்று ஏங்கி அலாயுதே. இது ஒரு ரொமான்டிக் காதல், இதனோடு முத்தம் வச்சு இது போதை ஏக்கம் கொண்டு அடடா அழியும். தப்பார எண்ணம் கொண்டு தடையை மீறி இந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அடடா இது இன்ப காலம். பெண்களுக்கு ஜீன்ஸ் போட ஆசையுண்டு, பார்க்கும் பல ஆண்களுக்கு டக்கர் ஷாப்ல மேக்கப், அழகில எகிறது டாப் அப், சூப்பர் அழகில பில்டப். அழுதுட்டு காதல் பண்ண இதுதான் வாழ்க்கை, அது சுற்று ஒரு உலகம். அடடா இது இன்ப காலம். என்ன செய்ய சொன்னாலும் செய்வியா? ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் கொடு,
என் மண்டையெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்துறேன்டா. என்ன செய்ய சொன்னாலும் செய்வல்ல? செய்றேன். ஹோட்டல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தங்கியிருக்கா. அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா அவன் உன்ன மாதிரி அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறான். சீ, உன் லவ்வரை இன்னொருத்தன் கூட போய் படுக்க சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இல்லையே, நமக்குள்ள என்ன வெக்க இருக்கு சொல்லு. நாம தான் எப்பவோ ஓபன் ஆயிட்டுமே. அடச்சி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சே, இப்படி நம்ம பண்ணுவாங்க? என்ன பண்ண சொல்ற? தினமும் டிவில ஒருத்தர் மொட்டை அடிச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லுவாரு? பணம் சும்மா கிடைக்காதுன்னு சொல்லுவாரு. உண்மைதானே? ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, தப்பு இல்ல. சீ, நான் பண்ண மாட்டேன். சரி, போ படிப்போ, போய் படிப்புல போய் கவனத்தை செலுத்து, போ. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒரு தப்பு இல்லடா. நான் இருக்கேன்ல, என்ன நடக்க போகுது? நமக்குள்ள என்ன நடந்ததோ அதே தான் அங்கே நடக்க போகுது. நான் தானே உன்னை அங்கே கூட்டிட்டு போக போறேன். நாளைக்கு ஸ்கூல் பேக்ல இன்னொரு ட்ரெஸ் வச்சு எடுத்துட்டு வா, சரியா? யாராவது பார்த்துட்டாங்கன்னா? யாரும் பார்க்க மாட்டாங்கடா. நம்ம பைக்ல போக போறதில்ல, அவன் நமக்கு கார் அனுப்புவான், சரியா? சரி, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பேன்ல. கொடுக்குறேன்டா செல்லம், கொடுக்குறேன்டா. தலையில தொடாத, என்னால தாங்க முடியல. அப்படி வலிக்குது. நான் குடுக்கறேன்னு சொன்னேன்ல, நான் குடுக்கறேன் சார். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஏன் வருது போறீங்க? நிறுத்து, அந்த வண்டியை நிறுத்து, நிறுத்து, நிறுத்து சார். நான் அப்புறம் கால் பண்றேன். பேப்பர் எல்லாம் எங்க எடு? புக் எங்க? ஆர்சி புக் எங்க? இன்சூரன்ஸ் எங்க? எடு, எடு. ஆ, போ சொல்லு, போ சொல்லு, போ சொல்லு, போ சொல்லியா. ஆ, அடுத்த வண்டி பாரு. ஏதாவது பிரச்சனை? நீ எதுக்கும் பயப்படாத, ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன்ல. ஏய், அவன் எவ்வளவு ஸ்பீடா போற மாதிரி? அவன் நம்பர் நோட் பண்ணு சார். அவன் போயிட்டான் சார். ஆ, ஓகே, சரியா? அட சரிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, சரியா? யோ, அந்த வண்டி என்னன்னு பாரியா. நான் வந்துறேன், நீ முகத்தை முடிக்க. அப்பா, வெளியில வராத. என்ன இது? நீ சரி, ஏய், அந்த வண்டி நிப்பாடு. ஏய், நிப்பாடு, இறங்காத, இங்க இரு. வண்டி பேப்பர் எல்லாம் செக் பண்ணியா? ம், உள்ளேறு சார். வணக்கம் சார். என்ன சார் இங்க வியாபாரம்லாம் எப்படி போகுது? எங்க சார் வியாபாரம் நடக்குது சார்? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு சார் உள்ள. சார் 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 சார், இது பிடிங்க சார். ஒன்றும் இல்லை. என்னடா நடுவில் எந்த வேலையும் ஆரம்பிச்சிட்டியா நீ? ஏதோ வயிற்று பொழப்புக்கு ஏதாவது செய்யணும்ல சார். வாழ்றதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தானே சார் ஆகணும். எந்த ஏரியா கூட்டிட்டு போறேன்? காந்தி நகருக்கு சார். அந்த ஏரியால ரைடு அதிகமாக இருக்கு. வேற ஏதாவது ஏரியா கூட்டிட்டு போக, சேஃபா இருக்கும். நான் பாத்துக்கிறேன், சரியா? தேங்க்யூ சார். நீங்க தெய்வம் சார். உங்களை மாதிரி வாங்குற பணத்துக்கு யார் சார் உண்மையா வேலை செய்யறாங்க? அதெல்லாம் என்கிட்ட பேசாத, கிளம்பு, ஒழுங்கா போ. ஓகே சார், வரேன் சார். ஏ, வா வா வா, போ போ, பயப்படாம இரு. ஃபிகர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரேட் எவ்வளோ? ரொம்ப நல்ல மெட்டீரியல் சார். ரேட் வந்து என்னடா சொல்ற, அவ்வளவு ரேட்டா? உனக்கு என்ன மைண்ட் வேலை செய்யலையா? இந்த ரேட்ல எனக்கு வேலூர்ல மூணு ஃபிகர் கிடைக்கும் தெரியுமா? பிரஸ் ஃபீஸ் சார். நீங்க தான் சார் போனி பண்றீங்க. பொருள் தரமா இருந்தா விலை அதிகம் தான் சார். சின்ன பொண்ணுன, இவ்வளவு சொத்து வச்சிருக்கிற நீயே இப்படி சொன்ன, இப்படி பெரிய மனசு பண்ணி ஏதாவது கொடு. இன்னும் எவ்வளோடா பெருசாக்கிக்க சொல்ற? தப்பான வேலை செஞ்சாலும் என்கிட்ட மட்டும் பணம் கொட்டுமா என்ன? இன்னைக்கு தான் சார் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. சாஃப்ட் மெட்டீரியல் வேணா கையை வச்சு பாருங்க. முட்டுன, பார்த்து கொடுன. என்னடா பார்த்து கொடுக்கறது? நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற? இந்தாடா. ஜாக்கிரத, நான் வெளியில இருக்கேன். எப்படி இருந்தது? உடம்பு முழுசா கடிச்சிட்டான் தெரியுமா? ரொம்ப அன்பு இல்ல? சீ, அவன் மனுஷனே கிடையாது, சாடிஸ்ட், மிருகம். தப்புடா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஸ்டமர் கடவுளுக்கு சமானன்னு காந்தியே சொல்லியிருக்காரு, சரியா? லாட்ஜில் அந்த மாதிரி பரவாயில்ல. யூஸ் பண்ணல, அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையும் இருக்காது.
அது பாவம் இல்லையா? எதுவுமே பாவம் கிடையாதுடா. எவனுக்கு எது இருக்கோ அது வித்துக்கிறான். ஒருத்தனுக்கு டேலண்ட், ஒருத்தனுக்கு பதவி, ஒருத்தனுக்கு புத்திசாலித்தனம், உனக்கு அழகு, எனக்கு நீ, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, சிவனோட ஆணை இல்லாம இரும்பு கூட கிடைக்காதான். புரிஞ்சுதா? அவருடைய பர்மிஷன் இல்லாம எதுவும் நடக்காது. நீ பயப்படாத. இந்தா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னுடைய கிக்க நல்லா இருக்கும். புடி. இந்தா, ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுவல. யூனிஃபார்ம் கசங்காம போகணும், சரியா? சரி, வீட்டில் கேட்டா என்ன சொல்லுவ? ஃப்ரெண்ட்ஸ், நைட் அவுட். வெரி குட். ஐ லவ் யூ டி செல்லோ. அண்ணா, அந்த சைடு ரைட் சைடில் நிப்பாட்டுங்க. ஆ, ஓகேண்ணா. ஆ, இங்கே நிறுத்துங்க. இங்கே இங்கே பாரு, பேக்கில் நாளைக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்துருவா. என்ஆர்ஐ கஸ்டமர் ஒருத்தர் இருக்கான், சரியா? சாந்திரா ஃபோன் பண்ற. பாத்து. பாய். பாய் அண்ணா, போங்கண்ணா. சத்யநாராயணன் சார், தேங்க்யூ சார். ப்ளீஸ் அங்கிள், ரொம்ப வலிக்குது, கடிக்காதீங்க அங்கிள், ப்ளீஸ். மா, வேண்டாம், போதும் மா, வேண்டாம் அங்கிள், ரொம்ப வலிக்குது. நீருஜா, Happy birthday to you. Happy birthday to you, Niraja. Happy birthday to you, Niraja. Thanks. பாத்தியா, உங்க டாடி உனக்கு எவ்வளவு நல்ல பொம்மை வாங்கி கொடுத்திருக்காரு. எதுக்காகப்பா பொம்மெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நான் என்ன சின்ன பொண்ணா? நீ எப்பவுமே எனக்கு சின்ன குழந்தைதாமா. அப்பா, என்னம்மா? இந்த வயசுல எனக்கு தேவையானது பொம்மைங்கல்ல. நீங்களும் அம்மாவும் தான். நீங்க டெய்லியும் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அம்மாவது கொஞ்சம் சொல்லம்மா. இப்ப இவ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன இன்னும் இங்கே இருக்கீங்க? ஊருக்கு போறதுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. டே மச்சான், இது ஆஸ்மான்னு ஒரு புது கேமராடா. இது டோட்டலா 4K, சூப்பர் கேலரி வேற இருக்குடா. இந்த மாதிரி ஒரு 4 கேமரா வாங்கி நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம்டா. சூப்பரா இருக்கும்டா. டே மச்சி, நம்ம போட்ட வீடியோக்கு 9,00,000 வியூஸ் வந்துச்சுடா, அதுவும் 10 days. சூப்பரா மச்சி. சினிமா இண்டஸ்ட்ரியை விட 3 மடங்கு லாபம் கிடைக்கும். அவ்வளவு பணம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம்டா. அந்த அப்போலோ ஆண்டி வீடியோ எடுக்கவே இல்லையாடா, டன்லப் டயர் மாதிரி இருந்தா. எனக்கே பார்க்கணும் தோணுதுடா. பார்க்கலாம்டா, டைம் வரணும்ல. நாளைக்கு ட்ரை பண்றேன், உனக்கு லக் இருந்தா பார்க்கலாம். டேய் மல்லி, நீ வந்த பணத்துல ஆன்லைன்ல 4 கேமரா வாங்கி வை. சரி சரி. டேய் ஹிப்பி தலையா, வாங்குறது பெருசு இல்ல, கத்துக்கோ. ஹேய், அந்த டன்லப் பேண்டி தானா? இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கணும். சரி.
சரி விடு, மூணு நாள் கழிச்சு வருவேன் சொல்லட்டுமா? ஓகேவா? இங்க பாரு, அதுக்குள்ள இந்த சாக்லேட்ஸ் உங்க ஸ்கூல்ல வித்து தெரியா, நிறைய லாபம் கிடைக்கும். என்னால முடியாது, இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, வேண்டாம். அட பைத்திக்காரி, நம்ம மொபைல் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, டேட்டா ஃப்ரீ டேட்டா ஃப்ரீ டேட்டா ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க இல்லையா, நாமளும் கேம்ஸ் ஆப்ஸ்னு பயன்படுத்திக்கிறோம். இப்ப பாரு, மூணு மாசத்துக்கு 399 ரூபான்னு சொன்னாலும், கொஞ்ச நாள் கழிச்சு 300 ரூபான்னு சொன்னாலும், வேற வழி இல்லை, நாம அதை வாங்கி தான் ஆகணும். அதனாலதான் நான் சொல்ற பேச்சை கேளுமா, ரிலாக்ஸ் ஆகுமா, சரியா? முதல்ல ஒரு 3 நாள் ஃப்ரீயா கொடு. நீ கொடுத்த சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குடி, எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கு. டெய்லி தரியா? ஒரு 2-3 டேஸ் ஃப்ரீயா தான் தருவேன். அதுக்கப்புறம் காசு கொடுக்கணும். குறைஞ்ச விலைதான், நானே சப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஏஞ்சல் இன் மை மெடிடேஷன், ஏஞ்சல் இன் மை பிரெத், ஏஞ்சல் வில் டேக் அவே மை ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், பா 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 பா, ஏஞ்சல் இஸ் மை மெடிடேஷன், ஏஞ்சல் இஸ் மை பிரெத். என் குட்டி பையன் இப்ப பெரியவன் ஆயிட்டான். என்ன சொல்ற ஏஞ்சல்? உள்ள உன்னோட ஜூனியர் ரெடி ஆயிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ற? ஆமாண்டா, 2 மாசமா எனக்கு பீரியட்ஸ் ஆகலன்னு சொன்னேன்ல, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கன்ஃபார்ம். இப்போ இது கண்டிப்பா தேவையா? என்னால இதை கலைக்க முடியாது. This is our love. ஆனா செலவு அதிகமாகுமே அம்மா. பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம். வழிப்பறி பண்ணலாமா, என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே பண்ற மேடம். அப்படியா? யார் அது ரோட்ல குறுக்கு படுத்திருக்கா? அம்மா, யாருமா நீ? என்னாச்சு அம்மாடி? யாரா நீ? கார்த்திக், யாரா நீங்க? அந்த கெட்ட பையனை ஒண்ணு போட்டிருந்தா நமக்கு பணம் கிடைச்சிருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற. எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. பேச மாட்டியா, பேச மாட்டியா? ஒண்ணு பேபி, ஐம் சாரி பேபி, ஐம் ரியலி சாரி பேபி, I'm sorry baby. அடி, என்ன அடி? பைத்திய கரி மாதிரி பிஹேவ் பண்ணிட்ட. வேணா ஏஞ்சல், I'm sorry baby. அந்த கிழவன் அடிக்க சொன்னப்ப நீ ஏன் அடிக்கல செல்லம்? அவர்தான் என்னோட அப்பா. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் பார்த்தேன் அவரை. நான் எப்படி அடிப்பேன்? I'm sorry.
என்னால முடியல ஏஞ்சல். I'm sorry baby. எனக்கு எங்க அப்பாவா I'm sorry. நம்ம பேபியும் I'm sorry. என்ன மாதிரி ஆகக்கூடாது. I'm sorry. இனி நமக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நாம இதெல்லாத்தையும் விட்டுருவோம்டா. ப்ளீஸ் நமக்காக, நம்ம ரெண்டு பேரோட லவ்வுக்காக நான் சொல்றத கேளுடா. ப்ளீஸ் ஏஞ்சல், ப்ளீஸ். இந்த இந்த ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இது எல்லாத்தையும் விட்டுடலாம். திடீர்னு விட்டுட்டோம்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். யூஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணுவோம். ஆனா விட்டுடலாமா? Oh.
என்னடா புஜி பாபு, தாடி எடுக்க சொல்லிட்ட? பயிரெலாம் விளைஞ்சிச்சுல்ல, இலைய பறித்து அதை காய வச்சு நல்லா பேக்கிங் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். போலீஸ்காரங்களும் எக்ஸஸ்காரங்களும் கஞ்சா தொட்டதை எரிச்சிடுறாங்க, உனக்கு தெரியல. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நம்ம மலையெல்லாம் ஏறி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருவானுங்களா? அவனுங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆளுங்களே நிறைய பேர் போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருக்கிறானுங்கடா, அதனால தான் சொல்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருடா. அது உண்மைதான், நம்ம நல்லா வளர்ந்தாக்காத பார்த்து புறமா போகிற நாய்ங்க நிறைய இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஏஜென்சிக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்குடா, கவர்மெண்ட் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை தானே டார்கெட் பண்ணுறாங்க. வாழறதுக்கு வழி சொல்கிறானாக்கா காமிக்க மாட்டானுங்க, நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறினாக்கா அதையும் கெடுத்துருவானுங்க. நீ ஏடு Officer, get ready for the operation. Yes, sir. ஏய் கமான் கான்ஸ்டபிள், இதை எரிச்சுடியா? சார் செஞ்சிட்டு இருக்கேன் சார். வணக்கம் சித்தப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற? நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கடா. கொலம்பியா மால் சூப்பரா இருக்கும். இங்க குடு. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு தான் இத கொடுப்பேன். என்னடா பாக்ஸர் ஒரு மாதிரி இருக்கான்? அது ப்ளட் டெஸ்ட்ல மாட்டிக்கிட்டான். ஐயோ, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்படியா? இனிமே பாக்ஸிங்கே ஆட கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. 6 மடல திருப்பி எடுத்துட்டானுங்க. என்னோ வாழ்க்கையா போங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு காமிச்சிட்டானுங்க. எனக்கு செத்தலாமான்னு இருக்கு. ஏய் விட்டுறா, நீ பாக்ஸிங்ல மட்டும் இல்ல நிறைய விஷயத்துல சாம்பியன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லெக் பீஸ் இல்லாம நகராதே. என்னத்த சொல்ல, அப்படி பழகிருச்சு. அது சரி, எங்க வியாபாரத்துக்கு வந்துடலாம்ல, வேலைக்கு வேலை பணத்துக்கு போனோம். இவன் ஒரு வியாபாரத்துல இறக்கி விட்டான், நீ ஒரு வியாபாரத்துல இறங்குங்கிற. சொல்றா, எப்படா வேலையெல்லாம் முடிக்க போறீங்க? அண்ணே
சாரிண்ண, அது போலீஸ்காரங்க வந்து கஞ்சா தோட்டத்தை எல்லாத்தையும். போலீஸ்காரன் இல்லடா, இப்ப நானே உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன ஏமாத்தன எவனையும் நான் விட்டு வச்சது இல்லடா. அண்ணே, ஒரு ரெண்டு நாள்ல குடுத்துறேன் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, சொல்றது கேளுங்க. ரெண்டு நாள், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு பணம் வேணும். எனக்கு பணம் கொடுத்தவன் கன் பாயிண்ட்ல என்னை வச்சு மிரட்டுறான். ஒண்ணுக்கு போயிட்டேன் தெரியுமா, அசிங்கமா திட்டுறான். அந்த போலீஸ்காரங்க என் கனவு எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க. எனக்கு உடனே பணம் வேணும். அண்ணா சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ. என்ன ப்ரோ புரிஞ்சுக்கிறது? அக்கா ஏதோ தெரிஞ்சவங்கன்றதுனால கேட்க முதல்ல கடனுக்கு கொடுத்தேன். நீங்க இழுத்துக்க முதல்ல இழுத்துக்கிறது, குத்திக்க முதல்ல குத்திக்கிறது, இப்ப எனக்கு குத்துறீங்களா? மூஞ்சிங்களா பாரு, நான் இப்ப பத்தினி ஏட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். உத்தம புருஷ மாதிரி பெரிய பில்டப் வேற. ஏய், இப்ப என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு தரணும்? கணக்கு பார்த்தா ஏகப்பட்டது போதுக்கா. ஒரு 2 லட்சம் கொடுங்க, செட்டில் பண்ணிக்கலாம். அவ்வளவு பணம் எங்ககிட்ட எங்க இருக்கு? நாங்க திருடிட்டு வந்தது கூட உங்ககிட்ட தானே கொடுத்தோம். ஹலோ, நீ கொடுத்த பென் டிரைவ், ப்ளூடூத், வீணா போன செல்போன், உள்ஜெட்டி எல்லாத்துக்கும் ஊதி தள்ளிட்டீங்க. அதுக்கு பாருங்க, எல்லாம் கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு திருட்டுத்தனம் பண்ணுங்க போதும். நாங்க இதுக்கப்புறம் திருட்டுத்தனம் பண்றதா இல்ல? ஓ, இது வேறையா? ஹே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன் பணத்தை தரோம். ஏது சோப்பு வித்து ரிச்சா ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தருவீங்களா? இங்க பாரு ப்ரோ, நிறைய சம்பாதிக்கணும்னா ஒன்னு தெவடியா தொழில் பண்ணணும், இல்ல அரசியல்வாதி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட கிளைண்ட்டுங்க இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபா கன்ஃபார்ம். அக்காவை ஒரு 40 நாள் கோஆப்ரேட் பண்ண சொல்லி எல்லா பிரச்சனையும். She is my love. கூல் ப்ரோ, அந்த அளவுக்குல ஃபீல் பண்ணக்கூடாது. என் லவர் தான் நான் அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை நான் சொல்லிட்டேன். அக்காவை அனுப்ப விருப்பம் இல்லைன்னா நீ போ. நானா? நம்ம ஊர்ல எப்போ மாறிடுச்சு ப்ரோ, ஆண்டிங்கெல்லாம் இப்போ கூப்பிடுறாங்க. உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா அங்கிள்ஸும் இருக்காங்க. என்ன பாய்வன்? அதுக்குதான் சொன்னேன், இந்த ஒரு திருட்டுத்தனம் பண்ணுங்க போதும். இது ஒர்க் அவுட் ஆகலன்னா கூட நான் உங்களை கேட்க மாட்டேன். லாஸ்ட் டைம். சரி, பண்றோம். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா ஆதாம் உருவத்தில் ஒரு ஆத்மாவை படைத்தார். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்க. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்க. இந்த பாவிகளை மன்னிப்பாயாக, இந்த பாவிகளை மன்னிப்பாயாக. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்க. போர் அடிக்காம என்ன செய்யணும்னு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி என் ஃபைனான்ஸில் கஞ்சா டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு குழந்தையோட நீ அங்கே இரு, அப்போ தான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். கார்த்தி, நீ உங்களை ஹராஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணு. அக்கா, நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பாதுகாப்பு கேளு. நான் செக்கிங் அதிகமாக இருக்குது, பஸ்ஸில் என்னால் சரக்கு எடுத்துகிட்டு வர முடியல, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவன் ஒரு பொம்பளை பைத்தியம், அவன் கன்வின்ஸ் ஆகிட்டானா பக்கத்தில் இருக்கிற அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன்னை கூட்டிகிட்டு போவான். நீ நைஸாக அவன்கிட்ட பேசி டைம் பார்த்து அவனை லாக் பண்ணி விட்டுரு. நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பணத்தை திருடி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் தீந்த மாதிரி. என்ன ஏமாத்திட்டாடா? அவளை அங்கேயே துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கணும். நீங்கள் விட்டுட்டீங்க பாருங்க. சே, கண்ணை கூட தூக்கிட்டு போயிட்டாடா. அவ எப்படி இருப்பானு தெரிஞ்சாலாவது. பஸ் ஸ்டாண்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல போட்டோ புடிச்சிட்டு வந்திருக்கேன். இவளா? இவள எனக்கு தெரிஞ்சது பா, இவ என் கடை கூட வந்திருக்கா. இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட். டேய், எங்க காமி பாரு. ஆ சித்தப்பா, நீ இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத. அவ எங்க இருந்தாலும் அவள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. தேங்க்ஸ் ரா. இறைவா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட மனசு திறந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல அப்பா பிரார்த்தனை பண்ண சொல்லும் போதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்ற கோவம் என்ன மன்னிச்சிரு. அப்பா எனக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சாலும் நான் பாவியா தான் வளர்ந்தேன். 7வது படிக்கும் போதே அப்பாவோட சிகரெட் பாக்கெட்ல இருந்து சிகரெட்டை திருடி பிடிப்பேன். அம்மா இல்லாத வருத்தத்தை போக்கிக்கிறதுக்காக அப்பா வாங்கிட்டு வர சரக்கு பாட்டில பாதிய காலி பண்ணிட்டு அதுல தண்ணி ஊத்தி வச்சிருவேன். பாவம், போதை ஏறாம அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அப்படி அப்பாவை நான் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கேன். நான் பாவி, என்ன மன்னிச்சிடுவேல்ல. பாவிகளை பரிசுத்தமா மாத்திர அவரோட விடாமுயற்சியில அவர் ஒரு நல்ல ஃபாதர் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு மட்டும் அவர் நல்ல அப்பாவா இல்லை. தனிமை காரணமா ட்ரக்ஸுக்கு அடிமையான அபோஷன் பண்ணிக்கிட்டேன்.
என் திருட கூட செஞ்சேன். ஒண்ணுல ரெண்டுல நிறைய பாவம். நான் இவ்வளவு பாவங்கள் செஞ்சும் என் மேல அன்பு செலுத்த எனக்கு ஒரு நல்ல துணையை கொடுத்த தேங்க்யூ. நான் பரிசுத்த மேரியா இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்கள மாதிரியே கல்யாணம் ஆகாம அம்மா வாகிற ஏஞ்சல் புது வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். என்ன வாழ்த்து வரல கர்த்தரே. நீங்க என்னோட பாவங்களை மன்னிக்கல என்னாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு அவங்களோட நேரத்தையும் அன்பையும் செலுத்த முடியாத அப்பா அம்மாவையாவது மன்னிச்சிரு கர்த்தரே. என் அப்பாவையும் நீ மன்னிச்சிருவேன்னு நான் நம்புறேன். இந்தா, நீ செய்ய சொன்ன செஞ்சோம், குடுக்க சொன்னது கொடுத்துட்டோம். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ, இதோட எங்க பாக்கி எல்லாமே முடிஞ்சு போச்சு. மறந்துரு ப்ரோ, வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்ததா, டோன்ட் வரி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் பிரதர். பிளான சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணீங்க. அவன் பொம்பளை பைத்தியம் அழகா விழுந்துட்டான். ட்ராப்பு ட்ராப்பு, எவனா இருந்தாலும் கண்டிப்பா சிக்குவான். இந்தா இந்த பணத்தை பிடிங்க. ஃப்ரீயா வர எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க போறோம். கஷ்டப்பட்டு ஆல் தி பெஸ்ட். நான் இங்க இருந்து பெங்களூர் போயிடுவேன். எனக்கு பிடிச்ச பைக் வாங்கிக்கிட்டு ஹாப்பியா செட்டில் ஆயிடுவேன். உங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்கள மாதிரி கஷ்டம் மாதிரி என்ன மாதிரி பெட்ல இருக்க கண்டிப்பா இருக்கணும் ப்ரோ. ஆமா, அக்கா எங்க? அவ செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் போயிருக்கா. ஹோப் ஷி வில் கம் அவுட் ஹாப்பி அண்ட். ஓ சரி, நான் போயிட்டு வரேன். ஹாய் பேபி. ஹாய். பணத்தை கொடுத்துட்டல? யா, மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியா இருக்கலாம். சாயந்தரம் நான் வீட்டுக்கு வந்துருவேன். சரி, வீட்டுக்கு வந்துரு. டேய் வாடா வாடா வாடா. டேய் வாடி, தூக்கு விடாத, தூக்குடா வாடா. வாங்கடா. ஏய் நில்ரே, ஓடாத. ஏய் விடாதடா, புடுடா வாடா. ஏய் ஏய் புடி புடி புடி, ஓடுற பாரு. ஏய் புடுடா. ஏய் ஏய் கலவி, நான் பெங்களூர் கிளம்புறா. இந்தா உனக்கு வாடகை தரணும்ல. இந்தா இதையும் வச்சுக்க. பாய் டார்லிங். மாதுரி, கோயிலுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன்.
போதையின் பாதையில் எந்த சுகமும் கிடையாது. ஆனால் தாய் தந்தை கொடுக்கும் பாசத்தினால் வாழ்க்கையில் எல்லாவித மாற்றங்களையும் கொடுக்க முடியும்.